Hi friends, Kishopagar no Kakisnam. In the video, Patina number top 500 some series, video number 73, the Amundu Pakaporum, already Namundu Patana, 72 video Patina Mundu Kuturko, playlist lad Panirka, Pakatanga, Pataka, okay, la. So, Kinjaparanga, 9:121. Either Talagili in the Vigidam and Kakranga. So, 9:21 of the Nana Edupo, 1 by 121. இதோட தலைகீழி தான கேக்குறாங்க அப்ப 121/9 இது அடிச்சு போட முடியுமா பாருங்க அடிச்சு போடவே முடியாது எதாலயுமே அடிச்சு போட முடியாது மூணாலயும் அடிச்சு போட முடியாது ஒன்பதாலயும் அடிச்சு போட முடியாது எதாலயுமே அடிச்சு போட முடியாது ஓகேங்களா சோ அப்ப 121/9 அப்ப 121:9 இது ஆன்சர் இங்க பாருங்க 121:9 அது 9:121 அப்படியே திருப்பி 121:9 வரும் அவ்வளவுதான் அடிச்சு போட முடிஞ்சா அடிச்சு போடலாம் பட் அடிச்சு போட முடியாது எதாலயுமே அடிபடாது ஓகேங்களா சரி ஓகே இதுதான் ஃபஸ்ட்டு சம் இதில் என்ன ட்விஸ்ட்னா நம்ம ஏதாவது அடித்து போட்டு நம்ம 11:3 அப்படிமா ஏதாவது போட்டுருவோம் பட் இது எதாலுமே டிவைட் ஆகாது அப்போ 121:9 சரிங்களா சரி ஓகே அடுத்தது செகண்ட் சம் விட்டம் உயரம் ஒரே மாதிரியான உருளை கூம்பு கோளம் அதனுடைய கனல்வுகளின் விகிதம் ஸோ விட்டமும் உயரமும் ஒரே மாதிரி இருக்குது இந்த சம் நம்ம பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கா இதே சம் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க பாருங்கள் விட்டமும் உயரமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய உருளை கூம்பு கோளம் இதனுடைய கனல்வுகளினுடைய விகிதம் நான் என்ன சொல்லியிருந்தேன் இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டே சொல்லியிருந்தேன் 3:1:2 இந்த சம் நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா இங்கே பாருங்க காட்டுற பாருங்க எங்கே பார்த்தோம் அப்படின்ட்டு ஐ திங்க் இங்கே பாருங்க சமமான விட்டம் மற்றும் உயரம் உடைய ஓர் உருளை ஒரு கூம்பு மற்றும் ஒரு கோளத்தினுடைய கனலபம் ஸோ உருளை அப்படின்னா 3 கூம்புனா 1 கோளம்னா 2 எப்படி வேணால் ஆர்டர் மாற்றுவாங்க அதை நம்ம கரெக்டாக கவனிக்கணும் ஓகேங்களா இது பாருங்கள் ஆப்ஷன் சி ஆன்சராக இருக்கா ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்த சமில் பாருங்கள் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் பட் நமக்கு உள்ளே ஆன்சர் ஒன்று தான் அப்போ உருளைங்கும் போது 3 கூம்புக்கு 1 கோளத்துக்கு 2 ஞாபகம் வச்சுங்க இது மனப்பாடம் பண்ணிக்கிங்கப்பா வேறு வழி இல்லை இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ப்ளஸ் இது எப்படி வந்துச்சுங்கிறது நான் வீடியோவில் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துருப்பேன் விட்டமும் உயரமும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா உருளை கூம்பு கலனவு இதோடைய விகிதம் எப்படி இருக்குன்னா இது 3 மடங்கு இருக்கும் இது 1 மடங்கு இருக்கும் இது 2 மடங்கு இருக்கும் இது 3 மடங்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குன்னா இது 15 வரும் இது வெறும் 5 வரும் இது 10 வரும் அந்த மாதிரி அப்போ இது 3 இது 1 இது 2 ஓகே இது எப்படி இன்னும் ஞாபகம் வச்சுருன்னா உருளைன்னா உருள்றது ஞாபகம் வச்சுங்க உருள்றது நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டில் 3 வேளையும் சாப்பிட்டு நல்லா உருண்டுக்கிட்டே இருக்கிறாங்க சொல்லுவாங்க டே 3 வேளையும் சாப்பிட்டு நல்லா பெட்டில் உருண்டுக்கிட்டே இருறான் எதையும் உட்காந்து உருப்படியாக பண்ணிடாது அப்படிங்கிற மாதிரி உருள்றது ஓகேங்களா அப்படிமா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா கூம்பு ஸோ கூம்பு வடிவம் கூம்பு வடிவம் அப்படிங்கும்போது என்னது நமக்கு கோன் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா என்னது கோன் கோன் அப்படின்னா வந்து கோன் ஐஸ் டெய்லியும் வந்து கோன் ஐஸு டெய்லி ஒரு ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிட்றோம் கோன் ஐஸு ஓகேங்களா அப்படி பண்ணி வச்சுங்க கோலம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம கோலம் போடுவோம் காலையில் இருந்துச்சு ஒரு தடவை கோலம் போடுவோம் அப்புறம் ஈவினிங் ஒரு தடவை கோலம் போடுவோம் அவ்வளோதான் மதியம்லாம் கோலம் போடுவோமா போட மாட்டோம் அப்போ ஒரு நாளைக்கு 2 தடவை கோலம் போடுவோம் மார்னிங் அப்புறம் ஈவினிங் ஓகேங்களா அப்போ கோலம்னா 2 உருளைனா 3 தடவை 3 வேளையும் சாப்பிட்டு நல்லா உருண்டுக்கிட்டே இருக்கிறது அடுத்து கூம்பு கோன் ஐஸ்கிரீம் வந்து டெய்லி ஒரு தடவை ஒரே ஒரு தடவை மட்டும் தான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் 2 தடவைலாம் வாங்கி தர மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அப்போ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க சரிங்களா 3:1:2 ஆர்டர் மாற்றி கேட்டால் கூட போட தெரிஞ்சுக்கணும் இன்கேஸ் இந்த இடத்துல வச்சுட்டு கூம்பு உருளை கோலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 3:1:2 போட்டுறதுங்க கூம்புக்கு என்னது நமக்கு 1 உருளைக்கு என்ன 3 அப்படி வரும் கோலத்துக்கு 2 இந்த மாதிரி வரும் சரிங்களா சரி ஓகே அடுத்தது தேர்டு சம் இந்த தேர்டு சம் வந்து பார்த்திங்கன்னா இரு எண்களினுடைய பெருக்கல் பலன் 432 கொடுத்துருக்கான் இரு எண்களினுடைய பெருக்கப்பட 432 அவைகளின் மீசிமா மீபேவா அப்படிங்கிறது எவ்வளோ மதிப்பு கொடுத்துருக்கான் 72:6 அவ்வெண்களில் ஒரு எண் 24 மற்றொரு எண் என்னென்னு கேட்குறாங்க ஸோ நமக்கு ஃபார்ம்ல என்னது நமக்கு இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு HCF இன்ட்டு LCM ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபில் பண்ணுங்கள் இரு எண்களின் பெருக்கப்பட 432 கொடுத்துருக்கான் சரி ஓகே அது இருக்கட்டும் அது டைரெக்டாக 432 இங்கே போடலாம் பட் தேவைப்படாது ஏன்னா அவன் வந்து என்ன கொடுத்துருக்கான் மீசிமா மீபேவா வேல்யூ கொடுத்த மீசிமா 72 மீசிமா 72 மீபேவா எவ்வளவு 6 ஓகே இரு எண்களில் ஒரு எண்கள் அவனே கொடுத்துட்டான் அது எதுக்கு பெருக்கப்படனையும் கொடுத்துருக்கு ஒரு எண்ணையும் கொடுத்துருக்கான் அதில் ஏதோ ஒன்று கொடுத்தாலே போதும் ஓகே ஒரு எண் வந்து நமக்கு 24 அப்போ இன்னொரு எண் கேட்குறாங்க அப்போ இதை நான் பெருக்கப்படன் கொடுத்ததே வேஸ்ட்டு தான் இருந்தாலும் பெருக்கப்படன் இன்கேஸ் ஓகே அதை நான் சொல்கிறேன்
அப்போ பி ஈக்குவல் டு 6 இன்ட்டு 72 டிவைட் பை இந்த 24 கீழே வந்துடும். ஓகேங்களா, படித்து போடுங்க. 1 6 6 4 6 24 ஓகேங்களா. ஸோ ஒரு நாள் 4, இதில் இடத்துல ஒரு நாள் 4, மீதி 3, 8 நாள் 32. அப்போ ஆன்சர் 18. அப்போ இந்த மற்றொரு என்ன நமக்கு ஆன்சர் 18. இல்லை நம்ம வந்து இந்த 432ன்னு இருக்குல்ல, இதை நம்ம விட்டுடலாம். ஒரு எண்ணுங்கிறத விட்டுட்டு 432ங்கிறது இப்படி போடலாம் டைரெக்டாக. அப்போ பி வேல்யூ வேணும். ஓகே, இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கன்னா, 400 அதாவது பெருக்கல் பலன், இரு எண்களையும் பெருக்கல் பலன் 432 தானே. ஒரு எண் என்னென்னு கொடுத்துட்டான், 24. அப்போ 24 எதை பெருக்கினா 432 வந்தால் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், 4 8 32 எது கடைசியாக 2 முடியுதுன்னு பார்த்தா தெரிஞ்சு போயிடும். பாருங்க, 432 எது கடைசியாக 2 முடியுது, 24 × 18 பெருக்கினா தான் நான் 2 முடியும். ஸோ அது நீங்கள் குழப்பிப்பீங்க அப்படினால தான் டேரெக்டாக எப்பவும் போல் ஃபார்முலாலே அப்ளை பண்ணி போட்டாச்சு. ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்தது ஃபோர்த்து சம். இந்த ஃபோர்த்து சம் பாருங்கள், இதுவும் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி ஒரு இதில் நம்ம நடத்திருக்கோம். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, ரிப்பீட் ஆகுதுனாலே இது ரொம்ப முக்கியமான சம்முன்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த சம்மு நான் வந்து எந்த வீடியோ பற்றியில் பார்த்துருப்போம்னா, வீடியோ நம்பர் 63, இப்போ ரீசெண்டாக ஒரு 10 வீடியோக்கு முன்னாடி. இரு எண்களின் மீப்பேவானது அந்த 2 எண்களின் மீப்பேவாவின் சாரி இரு எண்களின் மீப்போமாவானது அந்த 2 எண்களின் மீப்பேவாவின் 6 மடங்கு ஆகும். அப்போ மீப்போவா 12 மற்றும் ஒரு எண் 36 எண்ணில் மற்றொரு எண் என்ன? இதே சம வீடியோ நம்பர் 63 பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? பாருங்கள், வீடியோ நம்பர் 63, இரு எண்களின் மீசிமா அவ்விரங்களை மீப்போவா போல் 6 மடங்கு, மீப்போவா 12 மற்றும் இவற்றில் ஒரு எண் 36 எண்ணில் மற்றொரு எண் என்ன? ஓகேங்களா, இதே தான். இந்த மீசிமாங்கிறதுக்கு பதிலாக இங்கே மீப்போமான்னு கொடுத்துருக்கோம், ரெண்டும் ஒன்று தான், எல்சிஎம் தான். ஓகேங்களா, பாருங்கள், இதுக்கு வந்து ஆன்சர் 24 தான். ஆப்ஷன் சியில் 24 இருக்குது, இதுக்கு முன்னாடி பார்த்ததில் ஆப்ஷன் ஏல 24 கொடுத்துருக்காங்க, நம்பரில் மாறவே இல்லை. ஆன்சர் 24 தான், ஆனால் வேறு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த சம்மு நீங்களே என்ன பண்ணு, ரீகால் பண்ணு. இது ரொம்ப முக்கியமான சம்முப்பா. நான் எப்பவுமே ஒரு சம்மு 2 தடவைக்கு 3 தடவை ரிப்பீட் ஆகுச்சுன்னா அந்த சம் திரும்ப உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்காக நான் வச்சிடறேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான சம்மு அப்படிங்கிறனால. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 24. இது எப்படி போட்டங்கிறது அந்த வீடியோ பதிலாக பார்த்துங்க. அந்த சம்மு நீங்கள் போட்டு பார்த்துருப்பீங்களா, அதை எடுத்து பாருங்கள். சரிங்களா, ஓகே. அடுத்தது ஃபிஃப்த்து சம். 62,78,109 வகுத்து முறையே 2,3,4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி காண்க, அதாவது ஹச்சிசிஎஃப். இப்போ என்ன சொல்கிறாங்க, மொத்தம் 3 நம்பர், 62, 62, 78, 109, மொத்தம் 3 நம்பர் கொடுத்துட்டு இதிலேருந்து வகுத்தா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு மீதி வருது. 3 மீதி கொடுத்துருப்பாங்க, 1, 2, 3 மீதி கொடுத்துருப்பாங்க. அப்போ 3 நம்பர் 3 மீதி அப்படி வரும்போதே நம்ம ஈஸியாக என்ன பண்ணால், ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு அதோடய மீதி வேலையை என்ன பண்ணணும், கழிச்சுக்கணும். இப்போ 62 அதோட வகுத்த முறையே வந்து பார்த்தோன்னா 2ங்கிறது தான் நமக்கு என்னது மீதி. அப்போ அதுலேருந்து அதை கழிச்சுக்கோங்க, 62 - 2 என்ன வரும், 60. அதேமாதிரி ஒவ்வொன்றுக்கும் பண்ணும், 78 அதோடய மீதி வந்து பார்த்தோன்னா 3, அப்போ 78 - 3 அப்போ 75. அடுத்து 109 அதோடய மீதி வந்து 4, அப்போ 109 - 4 105. ஸோ நம்ம இப்போ இந்த வேல்யூ எடுத்து நம்ம எல்சிஎம் அதாவது ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. ஹச்சிசிஎஃப்ங்கிறது இந்த மீதி வேல்யூ கழித்து மீதி வரக்கூடியது என்னது நமக்கு, 60,75,105. இதுக்கு நீங்கள் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் இப்போ 5 போடுங்க, 12 × 5 = 60, 15 × 5 = 75, 21 × 5 = 105. இதை நான் மறுபடியும் 3 போடுறேன், 4 × 3 = 15, 5 × 3 = 15, 7 × 3 = 21. அப்போ 5 × 3 = 15, 5 × 3 நமக்கு ஹச்சிசிஎஃப் தானே, 15, ஆன்சர் 15. அப்போ தனித்தனி மீதியாக கொடுத்தாங்கன்னா அதோட அதோட கழிச்சிக்கிட்டு அந்த கழிச்ச வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதே வந்து மீதி வேல்யூ வந்து தனித்தனியாக கொடுக்காமல் இது எல்லாத்துக்கும் ஒரே மீதி தான் வருது, இது எல்லாத்துக்கும் 3 மீதிகளாக கொடுக்கும் அப்படின்னா, அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், -3, இதையும் -3, இதையும் -3 கழிச்சிட்டு அந்த வேல்யூ எடுத்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மீதி கொடுத்துருக்கனால அதோட அதோட மீதி நம்ம வந்து கழிச்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரே மீதி 3 தான் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துலையும் 3, இந்த இடத்துலையும் 3, இந்த இடத்துலையும் 3, இப்போ இந்த கழிச்சு வர வேலையை நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். கிளியரா, புரிஞ்சுங்களா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். மொத்தம் 5 சம் நம்ம வந்து பார்த்துட்டோம். பாருங்கள், இந்த பாட்டு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. ஓகேங்களா, எல்லாமே வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில், அதாவது ஒரு அதிகபட்சம் ஒரு 30 செகண்டில் போடுற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சம் நம்ம அழகாக தலைகளினுடைய விகிதம் எப்படின்னு நம்ம பார்த்தோம். ரெண்டாவது இந்த சமூக ரிப்பீட்டடாக கேட்குறதுனால இதை நம்ம ஒரு ரிவிஷனாக வச்சுருந்தோம். ஓகேங்களா, இதுக்கான ஷார்ட்கட்டு நான் சொல்லியிருக்கேன், எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு. இந்த சம் நம்ம ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம், இது ரிவிஷன் தான். அடுத்து ஃபோர்த்து சம்,
சாரி இந்த சம் நம்ம புதுசாக பார்த்துருக்கோம், இந்த சம் நம்ம புதுசாக பார்த்தோம். இது உங்களுக்கு ரிவிஷன் ரீகால் பர்பஸ், இதே மாடல் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த சம் நம்ம புதுசாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா. இந்த மூணு நம்பர் மூணு மீதி கொடுக்கும்போது எப்படி நம்ம ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும், கழித்து வந்து அந்த கழித்து வர வேல்யூ வச்சு நம்ம ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஓகே அவ்வளோதான், இதோட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வீடியோ நம்பர் 73 கம்ப்ளீட் ஆகுது ஓகேங்களா. ஓகே மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம். இது கிஷோர் பகடன் கோகிருஷ்ணன், தேங்க்யூ.